हलो गैस वेलकम बैक टू अवर चैनल इनकी वीडियो ना कन्याकुमारी डिस्ट्रिक्ट और स्पेशल प्लेस प्लेस पे रोम पे इतना वो टूरीसम के कुछ कुछ इतना नया पीपल्स इंटरक इतम एपी इतनी वर्द अंतमी इंफर्मेशन ना उ प्वेड पड़े नम्बर इटम इदराल मले कोयिल इत पा हिस्ट्री अंड अदर इंफर्मेशन ना उतर ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற இந்த ஆறு, கோயில், குளம், குட்டை இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சித்தரால் மலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த அமேசிங்கான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போகிற ஊருக்கு உங்களையும் கூட்டு போக முடியும். இந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்குது. கன்னியாகுமரியிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் திருவாண்டரம்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தலா 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மலைக்கு மேலே சமணர் கோயிலும் சமண மத சிற்பங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊரோட பழங்காலத்து பெயர் திருசாரணத்து மலை. இந்த திருசாரணத்து மலைன்ற பெயர் தான் பிற்காலத்தில் மருகி சிதறால்ன்ற பெயரை கொடுத்துருக்கு. இந்த மலையில் இயற்கையாகவே சில குகைகளும் நீர்நிலைகளும் இருந்ததாக சொல்கிறாங்க. சங்ககாலம் தொட்டே அந்த குகைகளில் சமண துறவிகள் வாழ்ந்து வந்ததாகவும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவங்க கல்வி மருத்துவம் போன்ற அறத்தை சொல்லி கொடுத்ததாகவும் பல சான்று இலக்கியங்கள் இங்கே கல்வெட்டுகளில் காணப்படுது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது இங்கே இருக்கிற மிகப்பெரிய பார்க்கிங். நீங்கள் டூ வீலர்லையோ ஃபோர் வீலர்லையோ வந்தீங்கன்னா எந்த கவலையுமே இல்லாமல் இங்கே உங்கள் வண்டியை பார்க் பண்ண முடியும். இப்போ நம்ம வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டோம், வாங்க இப்போ நம்ம மலைக்கு நடந்து போகலாம். சமண சமயத்தை சார்ந்த இந்த சிதறால் மலையும் அதை சார்ந்த கோயிலும் இப்போ தமிழக தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த மலையோட உச்சிக்கு சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மலையை ஈஸியாக ஏறி போகிறதுக்காக இங்கே பாதையை சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த பாதைக்கு ரெண்டு சைட்லையும் நிழலுக்காக மரங்களும் அங்கங்கே உட்காந்து போகிறது மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மலைக்கு போகிறவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எதனா வேணுன்னா கீழே இருந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மேலே அங்கே எந்த கடைகளுமே கிடையாது. நம்மளில் யாராவது சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தால் வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்கே வந்து தரிசிக்க வேண்டிய சமண சமய வரலாற்று சிறப்பு மிக்க தலங்களில் இதுவும் ஒன்றா அமைஞ்சிருக்கு. அதனால் வாங்க நாமளும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்ததுமே த கிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரச மரம் நம்மளை இங்கே வரவேற்குது. இந்த மரத்தோட நிழலில் உட்காந்து இந்த மரத்தோட காற்றை சுவாசித்தோம்னா நமக்கு இருக்கிற ஆஸ்துமா, ஸ்கின் டிசீசஸ், கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இது எல்லாமே சரியாக போகும்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போனோம்னா நம்மளால் கோயில் கோபுரத்தை பார்க்க முடியும். ஏன் கோயில் கோபுரத்துக்கு பக்கத்திலே போக முடியும். வாங்க இந்த சமண மத கோயிலோட கோபுரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குட்டி பாறையை ஏறி மேலே போனோம்னா இந்த அழகான கோபுரம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கோபுரத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கிறது இந்த மலைக்கு மேல இருந்து தெரியற அழகான வியூ, கூடவே உங்களுக்கு சன்ரைஸும் தெரியும் பாருங்க. இங்கே இந்த கோபுரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற கல் தூண் வழியாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய பாறை தெரியும். இந்த பாறை எடுக்கு வழியாக அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா உங்களால் இங்கே இருக்கிற கோயிலை பார்க்க முடியும். இங்கே தான் நம்ம முன்னாடியே பேசின சமண சமயத்தோட கல்வெட்டுகளும் கோயிலும் இருக்குது.
குகை கோயிலை பத்தி எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கட்டுரையை நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். இந்த மலையில இருக்கிற இந்த கோயிலை பத்தி இந்த கட்டுரையில சொல்லியிருக்கிறது என்னன்னா, மலையின் மேற்கு பகுதியில் இயற்கையாக அமைந்த குகையை 3 கருவறைகளுடன் கூடிய ஒரு கட்டுமான கோயிலாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கருவறைகளில் பகவதி அம்மன், மகாவீரர் மற்றும் பார்சுவநாதர் சிற்பங்கள் உள்ளன. கோயில் கருவறை மகாமண்டபம் மற்றும் முகமண்டபம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. முகமண்டபத்தில் மகாமண்டபத்திற்கு செல்ல 3 வாயில்களும் அதன் நடு வாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்களும் நிறுவப்பட்டுள்ளன. இத்துவாரபாலகர்களின் கீழே அதை அமைத்து கொடுத்தவர் பெயரும் கல்வெட்டாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கிற சிற்பங்களை பத்தி இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்குன்னா, தென்மேற்கு புறம் உள்ள பாறையின் முகப்பில் இரு வரிசைகளாக சமண தீர்த்தங்கார் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேல் வரிசையில் 12 தீர்த்தங்கார் சிற்பங்கள் முக்குடையுடன் சிறிய அளவில் செதுக்கப்பட்டுள்ளன. கீழ் வரிசையில் பெருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவ்வுருவங்கள் நேமிநாதர் நின்ற நிலையில் பார்சுவநாதர், மகாவீரர், யஷி பத்மாவதி முதலியோரை குறிப்பதாகும். பார்சுவநாதர் மற்றும் அவருடைய யஷி பாம்பு குடையுடன் நின்ற நிலையில் செதுக்கப்பட்டுள்ளனர். பத்மாவதியின் சிற்பத் தொகுதியில் பின்புறம் உள்ள மரம் மற்றும் ஒரு சிங்கம், கீழே ஒரு பெண் மற்றும் இரு குழந்தைகளுடன் குடை சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளனர். மகாவீரர் சிற்பத் தொகுதியில் சாமரதாரிகளும் தேவதூதர்களும் இருபுறமும் காட்டப்பட்டுள்ளனர். இச்சிற்பங்களுக்கூட சில சிறிய தீர்த்தங்கரர் சிற்பங்கள் முக்குடையுடன் செதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இச்சிற்பத் தொகுதிக்கு செல்ல படிக்கட்டுகளும் மழைநீர் சிற்பங்களில் படாமல் இருக்க மண்டபம் போன்ற அமைப்பும் கட்டப்பட்டுள்ளது. இப்புடை சிற்பங்களை செதுக்கியவர்களின் பெயர்களும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படித்தான் இங்க இருக்கிற கோயிலை பத்தியும் அண்ட் இங்க இருக்கிற சிற்பங்களை பத்தியும் கல்வெட்டுகளை பத்தியும் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. இந்த மலை கோயிலுக்கு நீங்க வர்றதா இருந்தா காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள எந்த நேரம் வேணாலும் எந்த நாள்ல வேணாலும் வரலாம். ஏன்னா எப்பவுமே இந்த மலைக்கு மேல குளிரா தாங்க இருக்கு. என்னதான் வெயில் அடிச்சாலும் மலைக்கு மேல குளிரா தாங்க இருக்கு. நான் இந்த கோயிலுக்கு வர அடிவாரத்துல இருந்து மலைக்கு மேல வரைக்கும் வர்றதுக்கு அப்ராக்சிமேட்லி 1 hour. இந்த கோயிலை முழுசா சுத்தி பார்க்க 3 hours ஆச்சு. இந்த கோயில இருக்கிற ஒவ்வொரு சிறப்பம்சத்தையும் நான் ஒண்ணு கூட விடாம கவர் பண்ணிருக்கேன். அந்த காரணத்தினாலதான் எனக்கு இந்த கோயிலை சுத்தி பார்க்க 3 மணி நேரம் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல சுற்றுலாத்தலங்களை என் கூட விசிட் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.